கண்டராதித்ய சோழனுக்கும் செம்பியன் மாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் உத்தம சோழர். ஆனால் கண்டராதித்ய சோழரும் செம்பியன் மாதேவியும் ராஜராஜன் தான், அருண்மொழி சோழன் தான் பேரரசனாக முடிசூட்ட வேண்டும் என்ற பெரு விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். ஆனால் நமது அருமை பெரும்பாட்டன் இல்லை, முறையே நமது பெரிய தகப்பனார் மகன் உத்தம சோழன் தான் பேரரசனாக ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்து உத்தம சோழனுக்கு பேரரசனாக முடிசூட்டுகிறார்கள். ஏ வா வா, ஏ வாங்க வா, என்ன பிரச்சனை? வரங்க, என்ன அமைதியா உட்காருப்பா, உட்காருன்னு சொன்னா உட்காரு. ஆனால் நமது அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் முறையே உத்தம சோழன் தான் பேரரசனாக முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்று அவருக்கு முடிசூட்டி வைக்கிறார். ஆனால் இன்னைக்கு என்றால் எவருக்கும் கிடைக்காத பதவி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று இவர்கள் முடிசூட்டுக் கொள்வார்கள். ஆனால் தனக்கு வர இருந்த பேரரசர் பட்டத்தை, பேரரசர் பதவியை தன்னுடைய தனக்கு மூத்தவன் உத்தம சோழனுக்கு விட்டுக் கொடுத்த ஒரு பேரரசன் நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன். என்ன பிரச்சனை பாண்டியா? இல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்ல சொல்லு, யாருன்னு கேளு, கூட்டமே நடக்கலைனாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனைன்னு கேளு. என்னவா அவங்களுக்கு, யாருன்னு சொல்லுப்பா, காவல்துறை வாயா வந்து உட்காரியா? அதில் கிபி 970 உத்தம சோழன் பேரரசனாக முடிசூடி 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசாளுகிறார். 985 வரை பேரரசராக இருந்து ஆட்சி செய்கிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் பெரும் போர் நடந்ததாக குறிப்பிட்டில் இல்லை. ஆனால் அவரும் அவருடைய தாயாரும் செம்பியன் மாதேவியும் பல கோயில்களை, கற்கோயில்களை நிறுவினார்கள் என்று வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. அது தமிழ் பேரினத்தின் கலை சான்றுகளாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு பிறகு கிபி 985 பேரரசராக நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அரசனுக்கரசன் அருண்மொழி சோழன் முடிசூடிக் கொள்கிறார். அதிலிருந்து அதுவரை சோழ பேரரசில் நடக்காதவைகளை எல்லாம் அவன் நடத்தி காட்டுகிறார். அவன் நேரடியாக மன்னராட்சியாக இருந்தாலும் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து மக்களாட்சி முறையை மன்னராட்சி காலத்திலே செயல்முறைக்கு கொண்டு வந்த முதல் மன்னன் நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் தான். நிலத்தை அளந்து அதை பாகுபடுத்தி
முதன் முதலாக மன்னராட்சியில் நில அளவை முறையை கொண்டு வந்த முதல் மன்னன் நம்முடைய பாட்டன் ராஜராஜன் என்கிற அருண்மொழி சோழன் தான். இன்னைக்கு நடக்கிற மக்களாட்சியில் நடக்கிற வாக்குப்பதிவு முறையை கொண்டு வந்தவனும் மன்னார் வரலாற்றுகளிலேயே நம்முடைய அருமை பெரும்பாட்டன் ராஜராஜன் தான். குடவோலை முறை என்கிற முறையை கொண்டு வந்து மக்கள் வாக்கு செலுத்துகிற முறையை கொண்டு வந்த மன்னனும் நம்முடைய பாட்டன் தான். அதற்கு பிறகு 1014 வரை நம்முடைய அருமை பாட்டன் அருண்மொழி சோழன் அரசாளுகிறார். தந்தை இறப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே அரசேந்திர சோழன் இளவரசர் பட்டம் சூடிக்கொள்கிறார். ஆயிரத்தி 14 நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அரசனுக்கரசன் அரந்தே அரசேந்திர சோழன் பேரரசர் பட்டம் சூடிக்கொள்கிறார். யாரு பிரச்சனை யாரு அவங்கதான் பண்ணிருக்காங்களா? என்னவா என்ன சொல்றாங்க? என்னவா உங்க ஊருனா? தாய் சாந்தி எடுத்துட்டு சொல்லவனா? நீ கூட்டம் போட்டு பேச வேண்டியதான சாதிக்காரன் பேச வேண்டியது யாரு வேணாம் பேச தெரிஞ்சதான பேசுவேன். அதிலே 1014 நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அரசேந்திர சோழன் பேரரசராக முடிசூடிக் கொண்டு தஞ்சையை தலைநகராக கொண்டு 10 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். பிறகு அங்கிருந்து 1024 கொள்ளிடத்திற்கு அருகே வடக்கே கங்கை கொண்ட சோழபுரம் என்கிற இடத்தில் தலைநகரை உருவாக்குகிறார். சோழ பேரரசின் தலைநகர் இடம்பெற மாறுகிறது. 1024 தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரமே சோழ பேரரசின் தலைநகராக இருக்கிறது. அவன் ஆகப்பெரும் வீரனாக இருக்கிறான். அவன் வீரத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுகிறது பல்வேறு நிலப்பரப்புகளை வெல்றான். தென் திசையில் தன் கடற்படை கொண்டு கடாரத்தை வென்று இதே நாம் ஏந்தி பிடிக்கிற புலிக்கொடியை ஏற்றி பறக்க விடுகிறான். அதற்கு பிறகு பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று சோழ பேரரசினுடைய எல்லைகளை விரிவு செய்கிறார். கடாரத்தை வென்றதோடு இல்லாமல் கங்கையிலிருந்து நீர் இழுத்து வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவர் வெட்டி நிறுவிய சோழ கங்கை என்கிற அந்த ஏரியிலே அதைத்தான் தங்கை இளவஞ்சி அவர்களோடு குறிப்பிட்டார்கள். 16 கிலோமீட்டர் ஏறக்குறைய கடல், அது சிறு கடல், அது ஏரி என்று சொல்லக்கூடாது. ஏன்னா தனுஷ்கோடியிலிருந்து மன்னாருக்கு போறதுக்கு 16 கிலோமீட்டர் தான், அது ஒரு கடல். மிகப்பெரிய கப்பல் படையை வைத்திருந்த மன்னர்கள் நம்முடைய பாட்டன்கள். 60,000 யானைகளை வைத்திருந்தார்கள் என்றால் சிரிக்கிறான். யாரு? திராவிடன். சீமான் கதை விடுகிறாருங்கிறான். இவன் கதை விடுவான், அது நமக்கு வரலாறு, நாம் வரலாறை சொல்வோம், அவனுக்கு அது கதை. 60,000 யானைகளையும் மரக்கலன்களில் கப்பல்களில் ஏற்றி சென்றிருக்கிறார்கள். 60,000 யானைகளையும், யானைகளுக்கு உணவு, போர்க்கருவிகள், யானை வீரர்கள், இவர்கள் எல்லாம் நீ கற்பனை செய்ய பாருங்கள். இன்று போல உலகத்திலான கப்பல்கள் அல்ல, மரக்கலன்கள் தான். அதில் ஏற்றி கொண்டு போய் சண்டை செஞ்சிருக்கான். சண்டை எப்படி போட்டுருக்கான்? 60,000 யானையை வரிசையில் நிறுத்திடுறது, போர் வீரனை வால் வேலோட நிறுத்திடுறது, மேலே ஏத்த மாதிரி குதிரைப்படை,
யானை ரெண்டு காலை தூக்கி பின்னங்கால நின்றுட்டு ஒரு பிளிர் ஒரு சத்தம் போடுச்சுன்னு வச்சுக்கிறேங்க, மொத்த பேரும் கீழே வந்து மண்டிட்டு கும்பிட்டு அரசேந்திரா என்னை விட்டு ஆளை விட்டு அப்படி சரணடைஞ்சு தோற்றவன் தான் பல பேர் நம்ம பாட்டுன்ட்ட. இவன் சண்டையிட்டு தோக்கல, அவ்வளவு பெரிய படையை வைத்திருந்தவன் நமது அருமை பெரும்பாட்டன். அப்படி வென்று வந்தவன் அந்த கங்கையிலிருந்து கொண்டு வந்த நீரை அவன் கட்டி வெட்டிய சோழ கங்கையில் கொட்டி வெற்றி விழா கொண்டாடியவன். இன்னைக்கு அதான் வீரநாராயண ஏரின்னு இருக்கு, தூந்து போச்சு. நாம வந்து அதை தூர்வாரணும். 16 கிலோமீட்டர் தூர்வாரிட்டோம்னா அது ஒரு சின்ன கடல். கடலூர்ல எந்த காலத்திலையும் நீ வெள்ளச்சதம் வராது, நீரை இங்க தேக்கலாம். பெரும் குழாய்களின் மூலமாக தஞ்சைக்கு பாசனத்திற்கு நம்ம கொண்டு போக முடியும். அதை இவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அது இவர்கள் நாடும் அல்ல, இவர்களுக்கு நோக்கமும் அல்ல, இவர்களுக்கு எந்த கனவும் அல்ல. இவர்கள் வளர்ச்சி வளர்ச்சி என்று ஒன்றை கட்டமைக்கிறார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, அது என்ன தெரியுமா? கடன் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி. 500,000 கோடியாக இருப்பது 800,000 கோடியாக கடன் உயர்ந்தால் அது வளர்ச்சி. 30,00,000 கோடியாக இருந்தது 100,00,000 கோடியாக வளர்ந்தால் அது வளர்ச்சி. இதுதான் இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி. இந்திய பெருங்கடல் என்று சொல்கிறார்களே, அது வரலாற்றின் குறிப்பில் சோழன் லேக், சோழன் ஏரி என்றுதான் இருக்குது. வரலாற்றின் குறிப்பில் சோழன் ஏரி தான். கப்பலை வைத்து நாம் எப்படி இப்ப சைக்கிள் ஓட்டி மோட்டர் பைக் ஓட்டி ஓடுறோம், பழகிறோம், விளையாடுறோமோ அப்படி கப்பலை ஓட்டி விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள் நமது பாட்டன்கள். அவ்வளவு பெரிய வீர பரம்பரையில் வந்த நாம் நமக்கு என்ன பிரச்சனை, ஏன் வீழ்ந்துட்டோம்? அந்த வீரத்தை தொடர்ச்சியாக வளர்த்தெடுப்பதற்கு இங்க ஆள் இல்லை. அதை சொல்லிக் கொடுத்து நீ இப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவன், இப்படிப்பட்ட மரபில் வந்தவன், உன் இனத்தின் பெருமை இது, உன் மொழியின் பெருமை இது, உன் மொழியின் வளம் இது, இலக்கிய செழுமை இது என்று கற்பிக்க ஒருவனும் இல்லை. திட்டமிட்டு தமிழர்களுக்கு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கிறது, மொழி பற்று இனப்பற்று அழிக்கப்பட்டிருக்கிறது. இதான் இங்க இருக்க பிரச்சனை. அது இப்ப வரைக்கும் பிரச்சனை. அதனால கப்பல் படை கண்டுட்டான் நம்ம பார்த்தேன், யானைப்படை குதிரைப்படையெல்லாம் கண்டுட்டான். ஆனால் தமிழர் என வரலாற்றில் வான்படை கண்ட ஒரே ஒரு மாவீரன் நம்முடைய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். என்னங்க என்ன வந்த கூட்டி வாடா, கூட்டிட்டு வாடான யாரு வா வா வா, என்ன பண்றாங்க பாப்பா, உட்கார் வா, வாடா. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா, வாடா. அதிலே நமது இன வரலாற்றில் நமது புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன் பாடிய பாக்களுக்கேற்ப, அலைமாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். அலைமாகடல் அதுல நமது சோழ பாட்டு நிறுவிட்டான். அணி மாளிகை ரதமே தரையில நிறுவிட்டான். தரையில நிறுவனும், கடல்ல நிறுவனும்,
விண்ணிலை நிறுவனம் உன் அதிகாரத்தைங்கிறான். அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய்ங்கிறான். அந்த விண்ணிலே தமிழர் அதிகாரத்தை நிறுவி வான்படைகின்று பறக்க விட்டவன் தமிழின வரலாற்றில் நம்முடைய தலைவன் மேதகு வே. பிரபாகரன் அவர்கள்தான்.